மூலிகை, மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன், அசந்தேன். Experience your dream retirement life for a day. நேர்லே வணக்கம், இது சாணக்கியா, நான் உங்கள் தரும். இன்று நம்மோடு தமிழக வெற்றி கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு வீர விக்னேஸ்வரன் இணைந்துள்ளார். கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, பாருங்கள், இருக்கலாம். வணக்கம். வணக்கம். தாவேக்கா திரு விஜய் அவர்களுடைய அரசியல் இயக்கம். இப்ப நம்ம அடுத்ததான் மாநாடு பார்க்க இருக்கோம். முதல்ல தாவேக்காவினுடைய தேவை தமிழக அரசியலுக்கு என்னவாக இருக்கு? ஒவ்வொரு காலகட்டம் தமிழக ஹிஸ்டரியில் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு காலகட்டத்தையும் தமிழகத்தோட உணர்வுகளையும் உரிமைகளையும் பிரதிபலிக்கிற சோசியல் மூமெண்ட்டும் பொலிட்டிக்கல் மூமெண்ட்டும் வந்திருக்கு. தமிழக மக்கள் தங்களோட உணர்வுகளையும் உரிமைகளையும் யார் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இது பண்ணியிருக்காங்க. அந்த அடிப்படையில் 1925 பெரியார் அவர்கள் ஆரம்பித்த சுயமரியாதை இயக்கத்திலேருந்து பல்வேறு அரசியல் கட்சிகள் வந்திருக்கு. சமூக நீதி, மதச்சார்பின்மை, கூட்டாட்சி தத்துவத்தை வலியுறுத்தி அந்த அடிப்படையில் அடுத்த கட்டத்தை இந்த சமூக நீதி இயக்கத்தை ஒரு பொலிட்டிக்கல் அவுட்ஃபிட்டாக அடுத்த 50 ஆண்டுகள் இந்த சமூக நீதி பயணத்தை அடுத்த அந்த ரிலேயில் அடுத்த கட்ட 50 ஆண்டுகளுக்கு தமிழக வெற்றி கழகம் தமிழகம் உட்பட அகில இந்திய அளவிலையும் எங்களோட சமூக நீதி பயணத்தில் ஒரு முக்கியமான கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கும். தமிழகத்தோட அடுத்த 30 ஆண்டுகள் தளபதி அவர்கள் தான் பொலிட்டிக்கல் எபிசென்டராக இருப்பார். சமூக நீதி இயக்கத்தினுடைய அந்த பொலிட்டிக்கல் ரிலேல அடுத்த இதை நாங்கள் கொண்டு போக போறோம்னு சொல்றீங்க. அந்த லெகசியை கொண்டு போறதுக்குன்னா திமுகவோட லெகசியை கொண்டு போறதுக்கு திமுக வழிக்கணும். டிஎம்கே தான் பிஜேபியோட கார்பன் காப்பி ஆயிட்டாங்க, அதானே ப்ராப்ளமே. டிஎம்கே வந்து பிஜேபியோட கார்பன் காப்பி ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. எப்பயிலேருந்துன்னா அவங்க எப்போ பிஜேபியோட அலைன்ஸ் வச்சுக்கிட்டு கோத்ரா கலவரத்தை அன்னைக்கு அது அந்த ஸ்டேட்ட உள்நாடு பிரச்சனைன்னு சொன்னாங்களோ அப்போவே அவங்க கார்பன் காப்பி ஆகிட்டாங்க. 2002 நடந்த கோத்ரா கலவரத்துக்கு 2004 வரை கூட்டணியில் இருந்த திமுக தான் கூட்டணி. இல்லை, அலைன்ஸில் இருக்கிறது கூட நீங்கள் புரிஞ்சுக்கல. அப்போ இருந்தாங்க. நான் என்ன புரிஞ்சுக்க, ஒரு எலக்ட்ரல் அலைன்ஸ் அது விட்டுருங்க. அந்த இஷ்யூஸ் நடக்கிறாங்களே, இப்போ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரே கொள்கை இருந்துச்சுன்னா நான் ரெண்டும் வேற வேற பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்கணும் அவசியம் கிடையாது. அலைன்ஸுங்கிறது வந்து எலக்ட்ரல் அரேஞ்ச்மெண்ட் தான். நீங்க கவர்மெண்ட்ல கூட நீங்க அது பொலிட்டிக்கல் டிசிஷன் ஒரு அலைன்ஸ் வைக்கிறது கூட. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு தப்பு நடக்குது, அப்போ அது தப்புன்னு சொல்ல கூட உங்களால மனசு வரல, இல்ல அதுதான் ப்ராப்ளம். 2004 அதோட முடியல. என்ஐஏ மாநில கூட்டாட்சின்னு சொல்லிக்கிட்டு என்ஐஏ விஷயத்துல பிஜேபிக்கு ஆதரவு தந்தாங்க. நீட் இஷ்யூ பத்தி இப்ப பேசுறாங்க, பட் இவங்க அமைச்சர் எம்ஓஎஸ்ஆ காந்தி செல்வன் அவர்கள் வந்து சுகாதாரத்துறையில இருக்கிறப்ப தான் நீட்டுங்கிறது ஒன்னே இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அப்படி கூட்டாட்சி தத்துவம், மதச்சார்பின்மைன்னு பெரியாரின் கோர் பிரின்சிபல்ஸ் எதையுமே டிஎம்கே வந்து டைல்யூட் ஆகிட்டாங்க. அவங்க வந்து அதுல வந்து எஃபெக்டிவா இல்லை. இந்த விஷயத்துல வந்து திமுக வந்து இந்த கோத்ரா விஷயத்த சொன்னீங்க, கோத்ரா விஷயத்தை பண்ணப்போ கூட கூட்டணி இருந்தாங்க. நான் என்ன சொல்றேன்னா, செகுலரிசத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, அவங்க என்ன விஷயம்னா, அந்த காலகட்டத்துல கோத்ரா விஷயத்துக்கு அப்புறம் பிஜேபி கவர்மெண்ட் டவுன்ஃபால் ஆகுறதுக்கு அது ரொம்ப ஒரு முக்கியமான இன்சிடென்ட். 2004 வந்து நிறைய வெற்றி பெற்றாங்க குஜராத். ஒரு ஸ்டேட்டுக்கு நான் இது சொல்லலாம், அந்த இஷ்யூஸ் வந்து தேசிய அளவுல லெப்ட் பார்ட்டிஸ் பேக் பண்ணி ஒரு யூபிஐ கவர்மெண்ட். அப்போ வந்து யூபிஐக்கு 145 சீட்ஸ் தான். 145 சீட்ஸ் இருந்தாலுமே ஒரு ப்ராமிசிங் கவர்மெண்ட் ப்ராமிசிங் கவர்மெண்ட் யூபிஐ கொடுத்தது காரணம் வந்து அந்த கலவரம் மற்ற பார்ட் ஒரு அரசியல் ஸ்பெக்ட்ரத்துல ஒரு அதிர்வலை ஏற்படுத்துச்சு. அந்த இடத்துல எல்லாருமே மதச்சார்பின்மை பக்கம் நின்னாங்க. லெப்ட் பார்ட்டி சிபிஎம் அப்போ வந்து அவங்க டிஎம்கே தான் வந்து அந்த ஸ்டேட்டோட இன்டர்னல் ப்ராப்ளம்னு சொன்னாங்க. அப்போ வந்து அதுக்கப்புறம் சிபிஎம் தலைவர்கள் தான் 65 சீட் இருந்தாலும் அவங்க கவர்மெண்ட்லயே பங்கெடுக்காம அவங்க வெளியே இருந்து சப்போர்ட் பண்ணி ஒரு ப்ரோஆக்டிவ் ரோல். இப்ப சுர்ஜித் அவர்கள் இருந்தாங்க சிபிஎம் மூத்த தலைவர். அதுதான் முக்கியம், மதச்சார்பின்மைங்கிறது வந்து எலக்ட்ரல் ஓட் அதை தாண்டிய விஷயம். சிறுபான்மையா இருக்கட்டும், மிலிமு நிலை மக்களுக்கா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு பாதிப்பு வர்றப்ப நம்ம அதை ரெப்ரசன்ட் பண்ணணுங்கிறது ஃபர்ஸ்ட் விஷயம். ஏன் வந்து டிஎம்கே நம்ம அதை சொல்றோம்னா,
தேசிய அளவுல பிஜேபிக்கு அப்ப மெஜாரிட்டி கிடையாது, இப்பவும் மெஜாரிட்டி கிடையாது, அப்பவும் மெஜாரிட்டி கிடையாது. அந்த டயத்துல டிஎம்கே வந்து பல வட இந்திய தலைவர்களே சுஜித் சொன்ன, லாலு பிரசாத் யாதவ் சொல்லியிருக்காங்க, பல தலைவர்கள் வந்து இந்த கோத்ராத் கலவரத்துக்கு எதிராக இது பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு கமிஷன் கூட போட்டாங்க. அப்படி ப்ரோவாக்டிவான ரோல டிஎம்கே எடுக்கல. அந்த ரோல்ல இவ்வளவு நம்ம டிஎம்கே க்வெஸ்சன் பண்றோம், அது நடந்து அதுக்கப்புறம் தான் 2014 நான் என்ன சொல்றேன், கை குலுக்கினார் விஜய். நான் என்ன சொல்றேன், அதுக்கப்புறம் கை குலுக்கினார். ஒரு ஒரு விஷயம் முன்னாடி, ஐயோ கை குலுக்குறது, கை நேரா நின்னு பேசினாரு. நான் என்ன சொல்றேன்னா, பேசி பிரதமர் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அதனால ஒருத்தரை பாக்குறதுனாலயோ, ரெண்டு பேரும் உட்கார்ந்து சாப்பிடறதுனாலயோ, நீ உங்களோட கொள்கையை ஏத்துக்கிட்டேன்னா, நீங்க வந்து ஒரு இன்சிடென்ட் நடக்குது, அந்த இன்சிடென்ட வந்து இப்ப நீங்க அந்த கோத்ரா கலவரங்கிற விஷயத்த ஹைகோர்ட் ஜட்மெண்ட்ஸே இருக்கு, பல சிட்டிங் நாங்க நம்ம பிரைம் மினிஸ்டர் பத்தி அந்த சிஎம் மட்டும் கரெக்டா இருக்காங்க, அவங்க கிளீன் சிட் பண்ணிக்கலாம், அவங்க மினிஸ்டர்ஸ் கன்விக்ட் ஆயிருக்காங்க, அவங்க மினிஸ்டர்ஸ் கன்விக்ட் ஆயிருக்காங்க, அவங்க மினிஸ்டர்ஸ் கன்விக்ட் ஆயிருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதுவும் சமூக நலத்துறை அமைச்சர் ஒரு பெண் அமைச்சர் கன்விக்ட் ஆயிருக்காங்க, நீ இல்லைன்னு சொல்ல முடியுமா? நான் என்ன சொல்ல வரேன்னா, கோத்ரா இப்ப இஷ்யூ கிடையாது, டிஎம்கே பத்தி பேசுறப்போ கமிட்டடா இல்ல, எதுல கமிட்டடா இல்ல, செகுலரிசத்தை பத்தி கமிட்டடா இல்ல, மாநில உரிமைகள்ல கமிட்டடா இல்ல, பிஜேபியோட கார்பன் சீட்டா இருக்காங்கிறத எக்ஸாம்பிள் சொன்னேன். நீங்க வந்து ஒரு ஒரு கவர்மெண்ட்ங்கிறது இந்தியன் கான்ஸ்டியூஷன், உங்களுக்கு கான்ஸ்டியூஷன் மேல நம்பிக்கை இருக்காது, நான் இருந்தாலும் நான் சொல்றேன், என்னன்னா கலெக்டிவ் ரோல் தான் ஒரு ஒரு கவர்மெண்ட். இது வந்து பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், நான் திருப்பி நான் போது இது பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஒரு 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 என்டையர் கேபினட்டும் தான், நல்லது நடந்தாலும் கேபினட் ஃபுல்லா தான் பொறுப்பு, தப்பு நடந்தாலும் கேபினட் ஃபுல்லா பொறுப்பு. அந்த கோத்ரால அப்போ இருந்த மோடி அவர்களோட அப்போ சிஎம்ஆ இருக்கிறப்ப இந்த கவர்மெண்ட்ல இருக்கிற ஒரு பெண் அமைச்சர் கன்விக்டர். அதுக்கப்புறம் மூணு டேர்ம் ஜெயிச்சிருக்காரு மோடியே முதல்வராக, இரண்டு டேர்ம் வந்து மோடி இல்லாம இன்னொரு கவர்மெண்ட் பிஜேபி கவர்மெண்ட் ஜெயிச்சிருக்கு. ஒரு எலக்ட்ரோல விக்டரி பெற்றா மட்டும் பீப்புள் மேண்டேட், என்ன பீப்புள் மேண்டேட் தாங்க, அதுக்கு தான் கவர்மெண்ட். கோத்ரா சொல்றீங்கல்ல, கோத்ரா ரயில் எரிப்பு, கோத்ரா கலவரம் சொல்றீங்க, அது முன்ன நடந்து முடிச்சுக்கிறேன், நான் முடிச்சுக்கிறேங்க. ஒரு விஷயம் இன்சிடென்ட், ஒரு ஒரு தப்பு நடக்குது, ஒரு ஒரு பெரிய கலவரம் நடக்குது, அதுக்கு சிட்டிங் மினிஸ்டர் காரணம் இருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு ஒரு கவர்மெண்ட் திருப்பி ஜெயிச்சு வந்துட்டா மட்டும் அந்த ஒரு ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் செத்தது இல்லைன்னு உங்களுடைய ஒரு 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 பொலிட்டிக்கல் விக்டரி வந்து நீங்க எத்திக்கலா பண்ற தப்புக்கு நியாயம் கிடையாது. பிளேம் கேம் வந்து டேரக்டா பிஜேபி மேலயும் மோடி மேலயும் நிக்குமான்றதான் நினைக்கிறேன். நான் என்ன, நான் நிக்குது நிக்கலங்கிறது இல்லைங்க, இது நியாயம் இல்லைன்னு சொல்றோம். இந்த கோத்ராக்கு டிஎம்கே பிளேம் பண்றது சரியா? இன்னொரு கேள்வி இருக்கு, டிஎம்கே டிஎம்கே என்ன சொல்லும் என்னன்னா, இவங்களை வந்து பிளேம் பண்ணல, நீங்க அப்போ நீங்க அகில இந்த சுஜித் சொன்ன சிபிஎம் தலைவர், அவர் வந்து பஞ்சாப்காரு, அவர் சிபிஎம் லீடரா இருந்தவர், ஆல் இந்தியா லெவல்ல ஸ்பெக்ட்ரம்ல வந்து அதை வந்து கண்டிச்சு பேசியிருக்காங்க. லாலு பிரசாத் ஏதாவது பீகாருக்காருன்னு அவர் எதுக்கு பேசுறாரு? அவர் ரயில்வே மினிஸ்டர் ஆனோட கமிஷன் எல்லாம் போட்டு டைரக்டா கோத்ராவில் போய் விசிட் பண்ணார்ல, நீங்க எடுத்து பாருங்க, அவருக்கு பீகாருக்காரன் ஏன் சம்ம, ஏன்னா நீங்க வந்து ஒரு தேசிய அரசியல்ல இந்திய ஒன்றியத்துல பொறுத்தளவுல இந்திய ஒன்றியம் தான், இந்தியன் யூனியன்ல வந்து மத்திய அரசுக்கு பெரும்பான்மையான அதிகாரம் இருக்கு, மத்திய அரசுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கு மதச்சார்பினை காப்பாத்துறதுக்கு. அப்ப மத்திய இந்திய ஒன்றிய அரசு வந்து சில தவறுகள் பண்றப்ப நீங்க அது அதை வந்து நீங்க சுட்டி காட்ட வேண்டிய பொறுப்பு எல்லாத்துக்கும் இருக்கு. இந்திய ஒன்றிய அரசு இல்ல மத்திய, இந்திய ஒன்றிய அரசு, அந்த கிளாரிட்டிக்காக தான் கேட்டேன். ஓகே, இதுல வந்து கொடி பாக்குறோம், ரெட் கலர் இருக்கு, எல்லோ கலர் இருக்கு, நடுவுல சக்கரம் இருக்கு, அந்த இதெல்லாம் பாக்குறோம். இதுல நம்ம பார்க்கும்போது ரெட் கலர் இந்த எல்லோ கலரா பார்க்கும்போது டிபிக்கல் ஒரு தமிழ் தேசியம் அந்த ஃபார்முலா சொல்ற மாதிரி இருக்கு. எங்களோட கொள்கை வந்து பெரியார் அம்பேத்கர் காமராஜர் ஐடியாலஜி, பெரியார் அம்பேத்கர் காமராஜர் எங்களோட கொள்கை தலைவர்கள், இவர்கள் சமூக நீதி, கூட்டாட்சி தத்துவம், மதச்சார்பின்மை தான் எங்களோட கொள்கை. இதோட டீடைல்டு
எல்லாமே முரணா இல்லையா? பெரியார் அம்பேத்கர் எப்படி ஒரு இணையாகும், பெரியாரும் காமராஜரும் எப்படி ஒன்னாகும்? ஏன் நீங்க தான் முரண்பாடு, இந்த மூணு தலைவர்களுக்கும் நீங்கள் தான் முரண்பாடு. அந்த மூணு தலைவர்களும் ஒரு நேர்கோட்டில் இருக்கவங்க. பெரியார் அம்பேத்கர் அம்பேத்கரும் பெரியாரும் முரண்படக்கூடிய பல விஷயங்கள் சுட்டிக்காட்டு. அப்படி பார்த்தா எந்த ஒரு தலைவர்களுமே 100% இருக்குல்ல பெரியாரோட பேசிக் சமூக நீதி, நீங்க நான் எதுக்கு சொல்றேன்னா, நீங்க உங்களோட டோனே நீங்க மண்டல் கமிஷன் ஏத்துக்குவீங்களா? ஏத்துக்கிறேன். ஏத்துக்க மாட்டீங்க. என்ன சார் நான் ஏத்துக்கிறேன்? நான் கேக்குற சிம்பிள், திராவிடிய தேரி குப்பையில போட வேண்டியதுன்னு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. ஏங்க இது எப்படி நீங்க பெரியார் அம்பேத்கர் காமராஜரை பெரியார் சொன்ன வார்த்தைகள் நீதி கட்சி வந்து ஓரளவுக்கு பொலிட்டிக்கலி டவுன் ஆனோடனே ஒரு கூட்டம் நடக்குது சென்னையில. அந்த கூட்டத்துல வந்து பெரியாரை ப்ரொஜெக்ட் பண்றதே வந்து அம்பேத்கர் அவர்கள் தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த சமூக நீதிங்கிற ஒரு மூமெண்ட்ல பெரியார் எப்படி இங்க வந்து சமூக சுயமரியாதை இயக்கத்தை நடத்தினாரோ, நான் பிராமின் மூமெண்ட் நடத்தினாரோ, அது மாதிரி அம்பேத்கர் வந்து புலே அவர்கள் வந்து அங்க மகாராஷ்டிரா நடத்தினாங்க. இன்னைக்கும் நீங்க மாயாவதி அவர்களோட கட்சி இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த பகுஜன் மூமெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா, பெரியார் அம்பேத்கர் நீங்க இன்னைக்கும் பாக்கலாம் அவங்க போஸ்டர்ஸ், நீங்க மாயாவதி அவர்களோட போஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, பிஎஸ்பி போஸ்டர்ஸ்ல அம்பேத்கரும் பெரியாரும் இருப்பாங்க, நாராயண குரு இருப்பாரு, புலே இருப்பாரு, இவங்க எல்லாம் ஒரு ஸ்டீம். நீங்க வந்து உங்களோட பிராமினிக்கல் போர்ஸுக்கு எதிரானவர்களை பிரிக்கணும்னு பாக்குறீங்க, அது நடக்காதுங்க. இல்ல பிராமினிக்கல் போர்ஸ் இல்ல எங்க வந்ததுன்னு தெரியல. நான் கேக்குறது வந்து இந்த 370 உட்பட காஷ்மீர் உட்பட ஒவ்வொரு விஷயத்திலையும் அம்பேத்கர் எவ்வளவு பெரிய தேசியவாதி நம்ம பார்த்திருக்கோம். இல்ல பெரியார் வந்து திராவிட மூமென்ட் திராவிட தனியா பிரிச்சு பார்க்கறேன் சொல்ல, அவரோட ஐடியாலஜி இல்ல புரிஞ்சுக்கங்க. இந்த இந்திய ஒன்றியமா இருக்கிறதா தமிழ் தேசியமா இருக்கிறதுங்கிறது வந்து இது வந்து ஒரு ஒரு அரசு நிர்வாகங்கிற நாங்க வந்து அடிப்படையை எதை பாக்குறோம்னா சமூக நீதியை பார்க்கறோம். இது இந்திய ஒன்றியமா இருக்கட்டும் இல்ல தமிழ் தேசியமா இருக்கட்டும், இது ஒரு பொலிட்டிக்கல் யூனிட் உருவாகிறதுக்கோ இதுவா இந்தியா ஒன்றியம் ஆகுறதுக்கு ஒரு பல காலங்கள்ல இந்தியா ஒன்றாக வந்திருக்கு, தனித்தனி சமஸ்தானங்களும் வந்திருக்கு. அது அந்த பொலிட்டிக்கல் சூழல் பொறுத்து எங்களோட சமஸ்தானம் வேற, தமிழ்நாடு இல்ல மதராஸ் இது வேற. நான் என்ன சொல்றேன், இந்தியா 500 மேற்பட்ட சமஸ்தானம் வந்துச்சு. அப்படி அது என்ன அந்தந்த காலகட்டங்கள்ல ஒரு பொலிட்டிக்கல் யூனிட். நாங்க என்ன சொல்றோம்னா, சமூக நீதி விஷயங்களை மதச்சார்பின்மை விஷயங்களை நாங்க உறுதியா இருப்போம்னு சொல்றோம். இந்தியாவை வந்து யூனிடேரியா மாத்துறது, இந்தியாவோட கலாச்சாரம் மொழிகளுக்கு எதிராக செயல்படுறது, ஒரு ஒற்றை மொழி ஒற்றை கலாச்சாரம்னு கொண்டு போறத நாங்க எதிர்க்கிறோம். புதிய தேசிய கல்விக் கொள்கையை ஏற்கிறீர்களா? தேசிய கல்வி நான் என்ன சொல்றோம்ல, இந்தியாவோட பன்முகத்தன்மையை வந்து இது பண்ணணும். எங்க பாதிக்கல நீங்க இப்ப நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாம் போனீங்கன்னா பல மொழிகள் அழிஞ்சே போச்சு, அவங்க இங்கிலீஷ் தான் பேசுறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இப்படி நீங்க பத்து வருஷம் கிடையாது, உங்களை மாதிரி ஆதிக்கம் செலுத்துறவங்களால அழிஞ்சு போச்சு. நீங்க எப்பவுமே ஹிஸ்டாரிக்கலா ஒரு பெரிய பேரரசு அமைஞ்சு நீங்க ஒற்றை விஷயங்களை அட்மினிஸ்ட்ரேஷன்ல திணிக்கிறப்போ அது சின்ன சின்ன என்ன சொல்றேன்னா, ஒற்றைங்கிறதா பேச்சு. இப்ப இங்க இந்த இடத்துல பிஜேபி இல்லாம ஒரு நேரு அவர்களுக்காக நான் முடிச்சுக்கிறேங்க, என்ன பேச விடுங்க. இப்போ பிஜேபி இருக்கு, 60s காங்கிரஸ், 50s எல்லாம் இதே இன்னைக்கு பிஜேபி பண்ற தப்பதான் அன்னைக்கு காங்கிரஸ் பண்ணுச்சு. அப்போ எந்த பிராமினிக்கல் போர்சஸ் இயக்குச்சோ அதே பிராமினிக்கல் போர்சஸ் பிஜேபி ஷிஃப்ட் ஆகி இருக்கு. ஆனா இந்த பிராமினிக்கல் போர்சஸோட இடம் மாறி இருக்கு, ஆனா கொள்கை மாறல. நாங்க எதை எதிர்க்கிறோம்னா, இந்த யூனிஃபார்மிட்டி எதிர்க்கிறோம். இந்த ஒரே மொழி ஒரே உணவு ஒரே கலர்னு இந்த பெயிண்ட் பண்ற விஷயத்தை எதிர்க்கிறோம். இந்தியாவோட டைவர்சிட்டிய பேணி பாதுகாக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு இந்தியனுக்கும் இருக்கு. தேசிய கல்விக் கொள்கையில ஒரு விஷயம் வருது, தாய்மொழியில தான் கல்வி இருக்கணும்ன்றது, அதை ஏத்துக்கிறீங்களா மாட்டீங்க? ஏங்க ஒரு பெரிய டாக்குமெண்ட்ல பல விஷம் இருக்கு, அதுல சில தேன் தடவி இருப்பாங்க. அது ஃபுல்லாவே விஷம் தான். இந்தியா என்னன்னா, இந்தியாவில்
பல்வேறு மொழிகள் இருக்கு. எஜுகேஷன் சென்ட்ரலைஸ் பண்ணவே தேவையில்லை. நீங்க கபில் சிபல் போய் பேசுன பாத்தீங்களா பார்லிமெண்ட்ல, அவர் என்ன சொல்றாரு, நீங்க டெல்லியில உட்காந்துக்கிட்டு டிக்டேட் பண்ண முடியாது, ஒவ்வொரு ரீஜனுக்கும் அந்தந்த ஒரு அந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி கல்வி இருக்கணும், ஆர்கானிக்கா இருக்கணும். நீங்க டெல்லியில உட்காந்துக்கிட்டு நீங்க சமஸ்கிருதத்துக்கு நிதி ஒதுக்குவீங்க, இங்க தமிழுக்கு எவ்வளவு ஒதுக்குவீங்க, நீ 10 வருஷமா டேட்டா இருக்கா உங்க கிட்ட, தெலுங்குக்கு எவ்வளவு, தமிழுக்கு மட்டும் நான் கேட்கல, தெலுங்குக்கு எவ்வளவு ஒதுக்குனீங்க, சமஸ்கிருதம் பேசுறவங்க இந்தியால எவ்வளவு பேர் இருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, டெல்லி பாலிசிஸ் எங்களை திணிக்காதீங்க, டீசென்ட்ரலைஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன். கல்வி, சுகாதாரம் போன்ற மக்களின் டே டு டே அஃபேரோட சம்பந்தப்பட்டது விஷயங்களை டீசென்ட்ரலைசேஷன் வேணும். ஏன்னா நீங்க சென்னையில இருந்து மட்டும் உத்தரவுகள் போடலாமா? இது வந்து ஹோமோஜினியஸ் யூனிட், தமிழ்நாடுங்கிறது ஹோமோஜினியஸ் ஒரே மொழி. இப்படி கரெக்ட்டா கலியகவளி வரைக்கும் அப்படி இல்ல, கன்னியாகுமரி எப்ப தமிழ்நாடு இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து இப்போ எங்களோட ஹோமோஜினியஸ் யூனிட்டியோ ஒரே மொழின்னு எங்களை எல்லாரும் இணைக்குது, எங்களை எல்லாத்தையும் மொழி இணைக்குது. ஒரு நீங்க ஏதோ ஒரு தாலுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது, எங்களை ஒரே மொழியா இணைக்குது. நாங்க ஹோமோஜினியஸ் யூனிட்டி. கன்னியாகுமரியில மெஜாரிட்டி மலையாளம் பேசவங்க இருக்காங்க. இல்லங்க, அது ஒரு மெஜாரிட்டிங்கிறீங்க மெஜாரிட்டிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? ஃபேக்சுவலி எரர். 50% இல்ல, நான் சொல்றது மேஜர் நம்பர். நீங்க மெஜாரிட்டி தான் சொன்னீங்க, ஸ்டார்டிங்ல மெஜாரிட்டி தான் சொன்னீங்க. ஸ்லிப் ஆஃப் நீங்க இந்தியாவுல மேஜர் நம்பர். இந்தியாவுல பல்வேறு பலப்பட்ட மக்கள் இருக்காங்க, பல்வேறுபட்ட மொழிகள் இருக்காங்க. நம்ம எந்த மொழியுமே இல்லைன்னு சொல்லல. இது இந்தியால தமிழ் மொழி இப்ப வந்து சித்தராமையா அவர்கள் கொண்டு வர்றாங்க, கர்நாடகா பாப்புலேஷன்ஸ்க்கு வந்து போதுமான எஜுகேஷன் ரெப்ரஸன்டேஷன் இல்லைன்னு. அதுக்காண்டி அதர் லாங்குவேஜ்காரங்க அங்கே இருக்கக்கூடாதுன்னா வேலை பார்க்கணும் சித்தராமையா, அவரோட இன்டென்ஷன் அது கிடையாது. அந்த ஹோமோஜினியஸ் அந்த இங்கே இருக்கிற மக்களுக்கு ஒரு எம்பவர்மெண்ட் தரதுக்கு ஒரு பாலிசி கொண்டாங்க. அந்த அடிப்படையில் தான் நம்ம சொல்றோம். அங்கே நான் என்ன சொல்றேன்னா, இந்த டெல்லி கொண்டு எது கொண்டு போறீங்க, எங்கள்ட்ட கொடுத்துருக்க எங்க உரிமை நாங்கள் கொண்டு போனோம். இந்த கல் ஒற்றை ஒற்றைத்தன்மை கொண்டு போனோம். இந்த பாலிசிஸ் தான் மத்திய அரசு தான் கொண்டு போகுது. மத்திய என்ன சொல்றேன், இந்தியாவோட நான் என்ன சொல்றேன், இங்க பேரே முக்கியம் இல்லைங்க. இப்ப மோடி அவர்கள் இருக்காங்க, நான் என்ன சொல்றேன், இல்ல மோடி அவர்கள் இருக்காங்களே, இவங்க இல்லாம இன்னொருத்தர் வந்தாலும் அவங்க இதுதான் செய்வாங்க. பிரச்சனை எங்கன்னா, இல்ல நான் என்ன, நாங்க தமிழே வெற்றிகள் கேக்குறேன். அவரு தேசிய கட்சியில இருந்தார், தேவகுடா ஸ்டேட் பார்ட்டில இல்ல. அப்ப ஜனதா தளம் தேசிய கட்சி பல மாநிலங்கள் ஆட்சி பொறுப்புல இருந்த கட்சி, அதுல இருந்து அவர் பிரைம் மினிஸ்டர் ஆனார். அவர் ஸ்டேட் பார்ட்டி ஆரம்பிச்சு பிரைம் மினிஸ்டர் ஆகல. அதனால எங்களோட இலக்கு மாநில தமிழ் மக்களின் உரிமை உணர்வு தான் எங்களோட இலக்கு. எய்ம்ஸ் மாதிரி விஷயத்துக்கு எல்லாம் நிறைய நீங்க டாக்ஸ் வாங்குறீங்க, எங்க கவர்மெண்டோட டாக்ஸ் வாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து இங்க நாங்க கொடுக்குற டாக்ஸ்ல இருந்து நீங்க ஸ்கீம்ஸ் கொண்டு வரீங்க. இன்னும் சொல்ல போனா எங்களுக்கு போதுமான ஸ்கீம்ஸ் தர்றது இல்லை. நாங்க எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்றோமோ, டாக்ஸ் கான்ட்ரிபியூட் பண்றோமோ, அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து நீங்க வந்து ஸ்கீம்ஸ் தர்றது இல்லை. டாக்ஸ் மாடலிங் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், சரி ஓகே நீங்க அந்த விஷயத்துக்கு போவீங்க. இதுல நான் வந்து அலையன்ஸ் மெட்ரிக்ஸ் போகணும்னு நினைக்கிறேன். இப்போ தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல பாக்குறோம், இப்போ கரண்ட்லி ஏடிஎம்கேக்கு கூட தேமுதிக புதிய தமிழகம்லாம் இருக்காங்க, திமுக கூட்டணி ஒரு வலிமையான கூட்டணியா, இரண்டு கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், சிறுபான்மை இயக்கங்கள் நிறைய பேர் இருக்காங்க. பிஜேபி கூட்டணியில பாமக, ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி அவங்கன்னு எல்லாருமே இருக்காங்க. இந்த அலையன்ஸ் மெட்ரிக்ஸ்ல தமிழக வெற்றி கழகம் எப்படி பாக்குது? ஒரு பக்கம் வந்து திரு சீமான் அவர்கள் தொடர்ந்து உங்களை கூட்டணிக்கான ஒரு நட்பு சக்தியா பார்த்து வந்தா, இப்ப தனித்து போட்டின்றார், உங்க கேம் என்ன?
எங்களோட ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் வந்து எங்க தலைவர் தளபதி அவர்கள் வந்து கொள்கை பிரகடன மாநாடு வந்து அறிவித்திருக்கார். அந்த கொள்கை பிரகடன மாநாட்டில் எங்களோட கொள்கைகள், கொள்கை தலைவர்கள் எங்களோட அரசியல் செயல் திட்டம் பத்தின ஒரு ஒரு கொள்கை பிரகடனத்தை விக்கிரவாண்டி நிகழ்த்தி இருக்கிறார். அதை தொடர்ந்து தமிழகத்துல 1972ல இருந்து 77 வரையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எப்படி புரட்சி பயணம் மேற்கொண்டு தமிழக மக்களுக்கு நான் என்ன செய்ய வர்றேன், நான் என்ன சொல்ல வரேன், நீங்க ஏன் எனக்கு ஓட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடண்ட்டை கிரியேட் பண்ணார். அந்த மாதிரி எங்க தளபதி அவர்கள் எங்களோட சமூக நீதி கொள்கை மக்களிடம் கொண்டு போய் நீங்க தமிழ் மகனான எனக்கு, உங்கள் மகனான எனக்கு தமிழ் உணர்வையும் உரிமையும் பாதுகாக்கிற எனக்கு நீங்க ஏன் வாக்களிக்கணுங்கிற கேள்வியை கேட்டு ஒரு நம்பிக்கையை பெறுவார். அதுதான் எங்களோட முதல் இலக்கு. எலெக்ஷன் இந்த தேர்தல் சம்பந்தப்பட்ட முடிவுகள் அனைத்தும் தளபதி அவர்கள் 2026 அந்த எலெக்ஷன் டைட்டில் எடுப்பார். இதுல வந்து விஜய் அவர்கள் மீது ஒரு விமர்சன பார்வை வந்து வைக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து 26 மட்டும்தான் இருப்பாரு, 26 ஒரு வேளை தோத்துட்டாருன்னா அவர் போயிடுவாரு அப்படின்னு திமுக அதோட கூட யார் யாரும் திரு விஜய் அவர்களை எதிர்க்கிறாரோ அவர்களுமே சொல்றாங்க. அவர்கள் கனவு பலிக்காது, அவங்க வரவே மாட்டாங்கன்னு பல பேர் சொன்னாங்க. அதனால அவங்க கனவு பலிக்காது, அவங்க வந்து பகல் கனவு கண்டுக்கலாம், அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. இன்னொரு விஷயம் சொல்லும் போது திரு விஜய் அவர்கள் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பொலிட்டீஷியன், திரு விஜய், திரு உதயநிதி, திரு சீமான், திரு அண்ணாமலை அப்படின்னு ஒரு லீக் ஆட்டம் அவர் சொல்றாங்க. இதை நீ ஏத்துக்கிறீங்க? நான் அப்படி நினைக்கல. மக்கள் தான் ஜனநாயகத்தின் எஜமானர்கள், தனிநபர்கள் கிடையாது. கொள்கை கோட்பாடுகள் தான் முக்கியம். மக்கள் வந்து தமிழகத்தை பொறுத்தவரை சமூக நீதி மன்ற தமிழகம், தமிழகத்திலே சமூக நீதியை யார் எஃபெக்டிவா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னு மக்கள் நம்புறாங்களோ அவங்களுக்கு வாய்ப்பளிப்பாங்க. அந்த விதத்தில் அடுத்த 30 ஆண்டுகள் எங்க தளபதி சென்ட்ரிக் தான் தமிழக அரசு. நீங்க இப்பதான் தளபதி சென்ட்ரிக் நீங்களே சொல்றீங்க. ஆமா, நான் ஆல்ரெடி அதான் கேக்குறேன். அந்த லீக் நீங்க தலைவர் இல்ல கொள்கைன்னு இப்ப தலைவர் நீங்களே சொல்றீங்க. அந்த கொள்கை அந்த கொள்கையை முன்னெடுத்து போற தலைவரா தளபதி அவர்கள் இருப்பாங்க. நீங்க அதை முடிவு பண்ண வேண்டியவங்க வந்து மக்கள் தான். அந்த லீக்ல யார் யாரெல்லாம் இருப்பாங்கிற இது நம்ம எப்படி அதை எஸ்டிமேட் பண்ண முடியும்னா, நீங்களும் நானும் பண்ண முடியாது. தமிழக மக்கள் தர ஆதரவு வச்சுதான் அந்த லீக் எத்தனை பேர், 2, 3, 4 அந்த லீகோட ஸ்ட்ரென்த் வந்து யார முடிவு பண்ணுவாங்க, எலக்ட்ரோல் பெர்ஃபார்மன்ஸ் வச்சுதான். லெட்ஸ் வெயிட். இதுல வந்து திரு உதயநிதி அவர்கள் வந்து தொடர்ந்து வந்து திரு விஜய் அவர்கள் பத்தின கேள்விகளுக்கு வந்து பட்டும் படாமல் பதில் சொல்லி வருகிறார். திமுக பட்டானா இரண்டாம் கட்ட அமைச்சர்கள், அதாவது அமைச்சர்கள் இரண்டாம் கட்டத்தலைவர்கள்லாம் தொடர்ந்து திரு விஜய் அவர்களை தாக்கி வருகின்றனர், பேசி வருகின்றனர். இதை பாக்குறோம், என்ன காரணம் நினைக்கிறீங்க? இல்ல, நான் பிஎம் எங்களோட பிரைமரி அப்ஜெக்டிவ் என்னன்னா, நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நாங்க என்ன செய்ய இருக்கோம் அதுதான் எங்களோட தாட்டா இருக்கு. நீங்க வந்து நம்மள ஒரு எக்கோ சிஸ்டம் என்ன வேணா நம்மளை சுத்தி என்வாயன்மெண்ட் இருக்கலாம், பட் நமக்குன்னு ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கு, இலக்கு இருக்கு. நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு லட்சியத்தை நோக்கி நம்ம பண்ணிட்டு இருக்கப்போ நம்மளோட பாத்வேல நம்மளோட திட்டமிடல்ல நம்ம கரெக்டா இருக்கோம், கொள்கை பிரகடனம் பண்றோம், மக்களை சந்திக்கிறோம், மக்கள் ஆதரவோட தமிழகத்தில் ஒரு சமூக நீதி பயணத்துல ஒரு அடுத்த கட்டத்தை தளபதி தலைமையில முன்னெடுக்கிறோம். இப்போ சமீபத்தில் ஒரு சர்ச்சையானதை நம்ம பார்த்தோம், லெட்டர் பேட்ல வந்து போட்டோல வந்து திரு விஜய் அவர்கள் பொட்டு வச்சிருந்தாரு, பெரியார் அவர் சிலைக்கு மாலை போட்டதுக்கு அந்த பொட்டு ரிமூவ் பண்றாருன்னு பொட்டு வச்சுட்டே போய் வச்சிருந்தா என்ன தப்பு? இல்ல அந்த போட்டோ வந்து நான் இன்னைக்கு வீட்டுல இருந்து கிளம்புறப்ப பொட்டு வச்சுதான் வந்தேன். இங்க சாணக்கியாக்குல வர்றதுக்குள்ள பொட்டு அழிஞ்சிருச்சு, டிராபிக் போவாரு அதுக்காண்டி சாணக்கியாக்கு பயந்துட்டு கிடையாது. இது வந்து பல்வேறு மதங்களா இருக்கலாம், பல்வேறு மதங்களை சேர்ந்தவங்க 90 கூட வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன உங்க மனசு உங்க நம்பிக்கை இறை நம்பிக்கை இருக்கிறவங்க எல்லாரும் இருக்கவங்க வச்சுக்கோங்க. ஆனா தமிழகத்துலதான் 99% பெரியார், அதாவது பிஜேபிக்கு போற ஒரு 3% வேணா விட்டுருங்க, பிஜேபிக்கு போடாத 97% அவங்க தனிச்சு நின்று வாங்கின 2014 அவங்க தனிச்சு இண்டிவிஜுவல் செஞ்சாங்க சொல்ல முடியும். பிஜேபி வந்து தனிச்சு நின்று வாங்கின 2.86 2014 சாரி 2016
நீங்க ஒரு பார்ட்டியோட பேஸ் ஓட் என்ன, அப்போ அந்த ஸ்விங், அந்த எலெக்ஷன் மூடுக்கு வந்த ஸ்விங் எவ்வளோ, எலக்ட்ரல் அலைன்ஸ் மூலம் வர கெமிஸ்ட்ரியில வர ஓட்டு எவ்வளோ, இதை எலெக்ஷன் சயின்டிபிக்கா அப்ரோச் பண்ற விதம். அதனால நான் அது வந்து பேசிக் ஸ்ட்ரென்த், இந்த கட்சி தோத்தாலும் ஜெயிச்சாலும் இந்த ஓட்டு வாங்கிடுங்கிற மாதிரி தான் நான் அதை சொன்னது. பிஜேபியோட பேஸ் ஓட்டு 3% தான், 2.86 ஆல்ரெடி ப்ரூவ் பண்ண ஓட்டு, அதுவும் ஓபிசி லீடர்ஸ் போட்டதுனால. இப்ப இருக்க ஹெச் ராஜாவே கண்டினியூ ஆனாருன்னா அதுவும் 3% கீழே போயிடும். ஃபைனல் க்வெஸ்சன், தாவேக்கோட மாநாடு எப்படி நடக்க இருக்கிறது? தமிழகத்தோட சமூக நீதி வரலாற்றில் தமிழகத்தோட அடுத்த ஒரு ஒரு 50 ஆண்டுகள் ஒரு வரலாறு எழுதுனா, அதில் தமிழக வெற்றி கழகம் மாநாடு வந்து ஒரு அரசியல் தளத்தில் பொலிட்டிக்கல் ஸ்பேஸில் ஒரு சிக்னிஃபிகண்ட் ஈவெண்ட். ஒரு ஒரு 50 ஆண்டுகள் கழித்து நீங்கள் ஒரு ஒரு அரசியல் முக்கியமான ஈவெண்ட்ஸ் எழுதுனா, அதில் ஒரு முக்கியமான ஈவெண்ட்டாக தமிழக வெற்றி கழகம் மாநாடு, முதல் மாநாடு, கொள்கை பிரகடன மாநாடு, தளபதி அவர்கள் வெளியிட இருக்கிறார், உங்களையும் வரவேற்கிறோம், தமிழக மாநாட்டில் சந்திப்போம். ரொம்ப நன்றி சேத்தன், நம்மோட இந்த பல விஷயங்கள் குறித்து விரிவாக தெளிவாக பேசியிருக்க, மிக்க நன்றி. நன்றி.